எத்துணை பேர் சூரா யூசுஃபை ஓதினால் எம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகள் பிரச்சனைகளுக்கு பதிலாக அது அமையும் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். சூரா யூசுஃப் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்போது இறக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்தால் இந்த சூரா யூசுஃப் எம்முடைய வாழ்க்கையில் எந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை அறிந்து கொள்ளலாம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஆமுல் ஹுஸ்ன் கவலையின் காலம் என்று ஒரு காலம் அழைக்கப்படும், கவலையின் ஆண்டு என்று. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் ஆரம்பமாக அழைப்பு பிரச்சாரம் செய்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் வெளிப்படையாக எடுத்து வைக்கப்பட்டவுடன் அங்கே இருக்கக்கூடிய இறை மறுப்பாளர்கள் அல்லாஹுடைய தூதரை எதிர்க்கிறார்கள். அந்த இறை மறுப்பாளர்கள் அல்லாஹுடைய தூதரை அறியாதவர்கள் அல்ல. அல்லாஹுடைய தூதர் யார் என்று அவர்களுக்கு தெரியும். ஏன்? குறைஷி குடும்பத்தில் பிறந்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறைஷி குடும்பத்தார்களை எதிர்க்க ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதரை செல்லும் இடமெல்லாம் விரட்டுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்ட நபித்தோழர்கள் வேதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவில் ஆரம்ப காலத்தில் பாதுகாத்த அபூ தாலிப் அவர்களுடைய சாட்சா அவர்கள் மரணமாக கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலமுறை நினைவு கூறுவார்கள், தாங்கள் வேதனைக்கு உட்படுத்தப்படும் பொழுதெல்லாம் அபூ தாலிப் இப்போது இருந்திருந்தால் இவர்கள் என்னோடு இப்படி நடந்திருக்க மாட்டார்கள் என்று. இப்படி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோகத்தை அபூ தாலிப் அவர்களுடைய மரணம் ஏற்படுத்துகிறது. அடுத்ததாகவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதரை மிகப்பெரிய சோதனைக்கு உட்படுத்துகிறான். அவர்கள் நேசித்த, அவர்களுக்கு செல்வத்தாலும் வாழ்வாலும் தன்னை அர்ப்பணித்த ஒரு பெண்ணுடைய, உயர்ந்த பெண்ணுடைய மரணம் ஏற்படுகிறது. கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனைவியை தங்களுடைய மரணம் வரை யாரிடத்திலும் விட்டு கொடுத்ததில்லை. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை புகழ்ந்து வரும் பொழுது சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரே, உங்களுக்கு அந்த வயதான அந்த பெண்ணை தவிர வேறு பெண்களை அல்லாஹ் கொடுக்கவில்லையா? இன்னுமா நீங்கள் அந்த பெண்ணை நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா, இல்லை, அல்லாஹ் ஒருபோதும் அந்த பெண்ணுக்கு பகரமாக வேறொரு பெண்களை அல்லாஹ் எனக்கு கொடுக்கவில்லை. இந்த உலகமெல்லாம் மக்காவெல்லாம் என்னை செல்வத்தாலும் வாழ்வாலும் தடுத்த பொழுது அந்த பெண் என்னை அரவணைத்துக் கொண்டால் செல்வத்தால் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை நினைவு கூர்ந்தார்கள். அவர்களுடைய மரணம் ஏற்படுகிறது. அபூ தாலிபுடைய மரணம், கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணம். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். தங்களுடைய உறவினர்கள் வாழக்கூடிய தாயிஃபை நோக்கி பயணிக்கிறார்கள். தாயிஃபிலாவது அந்த மக்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள், இந்த ஈமானிய அழைப்பை, இந்த இஸ்லாமிய அழைப்பை ஏற்றுக்கொண்ட முவஹிதாக அவர்கள் மாறுவார்கள் என்பதற்காக தாயிஃபை நோக்கி பயணம் மேற்கொள்கிறார்கள். தாயிஃபில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் என்னை விட உங்களுக்கு அதிகமாக தெரியும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 10 நாட்களுடைய அழைப்பு பணி, பெரும்பாலான நாட்கள் சொல்லாலும் கல்லாலும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வேதனைப்படுத்துகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபில் இருந்து கிளம்பி வரக்கூடிய அந்த நாள், சிறுவர்கள் கல்லால் எரிகிறார்கள், மஜ்னூன் செல்கிறார், சாஹிர் செல்கிறார், சூனியக்காரர் செல்கிறார் என்று அல்லாஹுடைய தூதரை விரட்டுகிறார்கள். அந்த காட்சிகளை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மலையின் மலக்குகளை இறக்குகிறான். மலையின் மலக்குகள் சொன்னார்கள், தூதரே, நீங்கள் சொல்லுங்கள், இந்த இரண்டு மலைகளுக்கு இடையே வைத்து இந்த தாயிஃபாசிகளை நாம் நசுக்கி விடுகிறோம் என்று. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, இவர்கள் இந்த ஈமானை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியினர் இந்த ஈமானை ஏற்றுக்கொள்வார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தாயிஃபில் அல்லாஹுடைய தூதர் விரட்டப்படுதல், மக்காவாசிகள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு விரோதமாக மாறுதல், தன்னுடைய சொந்த குடும்பத்தார்களை தன்னை எதிர்க்கக்கூடிய சூழல் ஏற்படுதல், அபூ தாலிபுடைய மரணம், கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணம், இத்துணை நிகழ்வுகளும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரே ஆண்டில் நடக்கிறது. இந்த ஆண்டில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த சோதனையில் இருந்து அவர்களை மேலும்
வெளியேற்றி அவர்களை முன்னேற்றுவதற்காக அல்லாஹ் சூரா யூசுஃபை இறக்குகிறான். அல்லாஹு அக்பர்.